நீங்கள் முதல்ல நீங்கள் கேளுங்க. ஒரு குருஜி ஒரு கேள்வி, கோபாக்னி காமாக்னி ஜடராக்னி இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. அதாவது நம்முடைய உடம்பில் பலவிதமான அக்னிகள் இருக்கின்றன. அக்னின்னா ஃபயர், அதில் என்னது கோபாக்னி காமாக்னி ஜடராக்னி. கோபாக்னின்னா கோபம், கோபம் வரும்போது அது நம்முடைய உடம்பு சூடாகும், முகம் சிவக்கும், நம்முடைய ஏராளமான எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அதனால் கோபத்தையும் ஒரு அக்னி என்கிறார்கள். இந்த அக்னி வெளியேற வெளியேற என்னாகும், அந்த நம்முடைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு யோகி யோகாவில் வெற்றி அடையணும்னா உடம்பில் எனர்ஜி தங்கணும். அப்போ கோபம் அடிக்கடி காமிச்சு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ கோபத்தின் அக்னியை அணைக்கணும். இந்த கோப அக்னியை அணைச்சாதான் ஞானம்னு சொல்லக்கூடிய அக்னி வரும். இதை திருமந்திரத்தை திருமூலர் தெளிவாக சொல்கிறார். சினம் என்னும் விளக்கினை செல்ல நெருக்கின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு யோகி கோபத்தை வந்து கோப அக்னியை அணைக்கணும். ரெண்டாவது காம அக்னி. காமம் ஒரு அக்னி என்றால் அது அடிவயத்தில் செயல்படக்கூடிய, சுவாதிஷ்டானத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அக்னி அது. இந்த இதுவும் ஒரு பெரிய எனர்ஜி. இந்த எனர்ஜியை நாம் வந்து செலவாக்கினால், செலவாக்கினால் யோகாவில் வெற்றி அடைய முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காமாகினியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி தலையில் ஏற்றணும். தலையில் ஏற்றும்போது இந்த காமாகினியே தலையில் போய் நில ஒளியாக மாறும். ஏன் நில ஒளி? அங்கே அக்னி இருக்காது. கூலிங் அண்ட் லைட். காமாக்கினி வந்து லைட் அண்ட் ஹீட். அதே இதை யோகாவில் கன்வெர்ட் பண்ணி மேலே கொண்டு போகும்போது, இதே எனர்ஜி விசுத்தி சக்கரத்துக்கு மேலே போகும்போது கூலிங் அண்டு லைட், சந்திர ஒளியாக நில ஒளியாக மாறும். அதுதான் கூல் திங்கிங் அண்ட் பிரைட்னஸ் இன் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். ஆகவே இந்த அக்னியை நாம் வந்து மேலே கொண்டு போகணும். ரெண்டு. அடுத்தது ஜடராக்கினி. ஜடராக்கினி என்றால் டைஜஷன். நம்முடைய எனர்ஜியில் நியர்லி 60% ஆஃப் அவர் எனர்ஜி இஸ் லாக்ட் இன் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் நம்ம யோகாவில் சக்ஸஸ் ஆகணும்னா மிதமான உணவு, மிதமான உணவு உண்டா தான் நம்ம எனர்ஜி வந்து தலைக்கும் கொண்டு போக முடியும். நான் அதிகமான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தால் நம்மளோட எனர்ஜி எல்லாம் அது டைஜஷன்லேயே போயிட்டு இருக்குமே தவிர எனர்ஜியை தலைக்கு கொண்டு போகிறதோ மற்ற இடங்களுக்கு கொண்டு போகிறத சிரமமாகும். ஆக ஜடராக்கினியை கம்மி பண்ணணும், கோபாக்கினியை அணைக்கணும், காமாக்கினியை மாற்றி அதை வந்து நிலவழியாக மாற்றணும், ஜடராக்கினியை கம்மியாக வச்சுருக்கணும். அப்போ தான் யோகாவில் வெற்றி அடைய முடியும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, சோமாக்னி சூரியாக்னி மற்றும் வெறும் அக்னி இதை பற்றி. அதாவது சோமா அக்னி சூரிய அக்னி அக்னி. சோமன்னா வந்து சந்திரன், சூரியன்னா சூரியன் அக்னி. அதாவது சோமா அக்னி என்றால் இடது கலை. இது வந்து சூரிய அக்னின்னா வலது கலை. அக்னி என்றால் சுழுமுனை. அக்னி என்பது 10 கலைகள் உடையது. இந்த 10 கலைகள் உள்ளதுதான் நாபியில் அக்னிக்கு இதழ்களாக அமைஞ்சிருக்கிறது. இதே மாதிரி இடகளை வந்து 12 தத்துவம் உள்ளது. அதே மாதிரி வலதுகளை 16 தத்துவம் உள்ளது. இந்த 3 அக்னிகளும் சுழுமுனையில் இருக்கின்றன. நீங்கள் தியான பயிற்சியில் ஈடுபடும் போது சுழுமுனை திறக்கும் போது, அதாவது முதலில் இடகளை திறந்தால் சிவப்பு கலர் தெரியும், பிங்களை திறந்தால் நீல நிறம் தெரியும், சுழுமுனை திறக்கும் போது பிரைட்னஸ் தெரியும். ஆகவே இந்த 3 அக்னியையும் கிளப்பி விட்டால் இதுதான் மூணு தீ. இந்த 3 தீயை வந்து நீங்கள் கிளப்பினீங்கன்னா தான் என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஆகவே இந்த சோமாக்கினி சூரியாக்கினி அக்னி இந்த 3 கலப்பினா முக்தி, இதை கலப்பினா முக்தி. இதுதான் சூலாயத்தில் சிவன் பெருமான் வச்சிருக்கக்கூடிய சூலாயத்தில் உள்ள தத்துவம். சூலாயத்தில் இந்த 3 வரையும் இருக்கும். இடகலை பிங்கலை சுத்தி மாதிரி இந்த 3 அக்னியும்
சேர்ந்ததுதான் அவர் கையில் வைக்க சுகலாயுதவும் கூட. வேற நன்றி. அடுத்த கேள்வி, திருவண்ணாமலை தீபம் இதை பத்தி கொஞ்சம். திருவண்ணாமலையில தீபம் கொடுத்துறாங்க கார்த்திகை மாசம் ஒவ்வொரு இது தீப இது வருது. அது என்ன, மலை உச்சியில வந்து தீபத்தை வச்சு எல்லாரும் தீப தரிசனம் பண்ணிட்டு சுத்திட்டு வலம் வந்து வராங்க. இது வந்து வெளியில நடக்கக்கூடியது. இந்த திருவண்ணாமலை தீபம் அக்னிஸ்தலம் ஒவ்வொருத்தருக்கு தலையிலேயே எரியுது. ஒவ்வொரு தலையும் திருவண்ணாமலை தீபம் எடுத்து தான் சித்தர் தியானம். சித்தர் தியானத்தில் ஜோதி தியானம் பண்ணி பண்ணி இந்த தலை உச்சியில் ஜோதி எரிகிற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. அந்த தியானம் தான் அதுக்குள்ள சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் என்னது திருவண்ணாமலை தீபம். திருவண்ணாமலை தீபத்தை நாம் தரிசிக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய பிரம்மரந்திரத்தில் ஒரு ஜோதியை தியானித்து அதை அந்த தீபத்தை நம் உச்சியிலும் ஏற்ற வேண்டும். அப்போதுதான் அவன் யோகியாக முடியும். இதெல்லாம் வந்து பஞ்ச பூதங்கள் நம் உடம்பிலே இருக்கின்றன, அதை வந்து சரி பண்ண வேண்டும். மேலும் திருவண்ணாமலையில் என்ன செய்தார், அடிமுடி காண முடியாத ஃபயர் காலம் அப்படின்னு என்னார். அடியும் கிடையாது முடியும் கிடையாது. இதுதான் நம்முடைய சுசும்ன நாடி. சுசும்ன நாடி மூலாதாரம் டு சகசிராரம் கொடுத்து உண்மையிலேயே அதுக்கு அடியும் கிடையாது நுனியும் கிடையாது, எல்லை இல்லாதது என்று திருமந்திரத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி எல்லை இல்லாத நின்னால் வந்து என்னாகும், மற்றவர்களால் அதை அளக்க முடியாது. அது நம்ம ஒவ்வொருத்தரிலையும் இருக்குது. சுழுமனை நாடி ஃபயர் காலம், அது அந்தமும் ஆதி இல்லாத காலம் என்று இருக்குது. இதைத்தான் திருவண்ணாமலையில் நம்ம மலை உச்சியில் போய் தீய கொடுத்துறோம்னா தீபம் ஏற்றுறோம்னா நம்ம உச்சியிலே ஏற்றணும். அங்கே மலையில் மாத்திரம் ஏற்றணும், நம்ம சகசிராரத்துலேயும் சென்ட்ரலில் ஏற்றணும். இதுதான் திருவண்ணாமலை தத்துவம். வேற அடுத்த கேள்வி, அண்ணாக்கு அதுக்குள்ள இருக்கிற அகண்ட ஒளி ஒன்று இருக்கு, அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி என்று திருமந்திரத்தில் வருது. ஏன்னா நீங்கள் யோகா பண்ணும்போது இப்போ எல்லாரும் வாசி யோகம் வாசி யோகம்னு சொல்கிறாங்க. எந்த யோகம் பண்ணாலும் அட்வான்ஸ்டு பிராணாயாமம் செய்யும் போது நம்முடைய தலைக்கு உள்ள ஒரு கபால குகைன்னு ஒன்று இருக்கு, நேசல் கேவிட்டி, அங்கே ஒரு லைட்டு தெரியும். அந்த லைட்டு வந்து என்ன மேட்டர்னா பச்சை கலரில் தெரியும். அதாவது பச்சை கலரில் தெரிஞ்சால் நம்ம வந்து பாசிட்டிவாக வெற்றி அடைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இதைத்தான் அண்ணாக்குன்னு உள்ள அகண்ட ஒளி காட்டின்னு சொல்கிறது. இந்த ஒளி கட்டதை இது இதற்கு இந்த ஒளியை பார்த்தா காசி போகண்டான்னு வாசிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா காசி காசின்னு சொன்னாலே ஒளி தான் அர்த்தம். ஒளி சிவனுடைய ஒளி உடம்பு தான் காசி. அந்த ஒளி உடம்பை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னா இங்கே இருந்துகிட்டே காசியை அனுபவிக்கலாம். அதுக்கு தான் வாசி செய்தவன் காசிக்கு போகண்டான்னு. உன்னை காசிக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, காசி போய் சிவனை கும்பிட்டா நல்லது, கங்கையில் குளிக்கிறதுல நல்லது. ஏன்னா இங்கே இருந்த இடத்துலையே காசியை நமக்கு உள்ளே கொண்டு வரலாம், வாசின்னா அந்த ஒளியை கொண்டு வரலான்னு உள்ள தான் அவங்க அப்படி சொல்கிறது. ஆகவே அந்த அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளி காணணும்னா பிராணாயாமத்தில் நம்ம விசுத்திக்க மேலே போய் மூக்கு நுனிக்க மேலே எனர்ஜி ஃப்ளோ தொடங்கினா தான் அந்த ஒளி தெரியும். அடுத்தது அடுத்த கேள்வி, திருநீலகண்டம் அப்படின்னா என்ன? திருநீலகண்டம்னா நம்ம சிவன் திருநீலகண்டர், அவருக்கு கண்டம் கருப்பாக இருக்குது, கண்டம் கருத்த கபாலி நல்லா இருக்குது, அவர் நீலகண்டர் என்ன சொல்கிறோம். நீலக யோகியும் அவன் விசுத்தி சக்கரம் தாண்டினா அவனும் திருநீலகண்டம் ஆகிடுவான். விசுத்தி சக்கரங்கம் தாண்டினா அங்கே இருக்கிறது யார், சதாசிவன். சதாசிவன் அன்று மனோன்மணி. அவருடைய அந்த விசுத்தி தாண்டும் போது சதாசிவன் மனோன்மணியின் அருள் கிடைத்து அவங்க அது எழுந்தருனால் அங்கே நீலகண்டம் உருவாகும். அந்த நீலகண்டம் என்பது புராணப்படி விஷத்தை குடித்தார, அதையார் பிடிச்சாங்க அவன் என்னன்னு புராணம். இது என்ன மேட்டர்னா யோகி வந்து சதாசிவனை அருள் கிடைத்தால் சதாசிவனிலே தாண்டினாலே அவனுக்கு நீல ஒளி கழுத்தில் கூட உருவாகும். இது சிவனுடைய ஆறாவது முகம், உள்முகம். சிவனுக்கு அஞ்சு முகம் இருக்கிறதா எல்லாம் தெரியும், ஆறாவது முகம் உள்முகம். இந்த முருகனை படைக்கும் போது இந்த உள்முகமும் சேர்ந்து ஆறுமுகமாக இருந்து தான் அவர் முருகனை படைத்தார். உள்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று வள்ளலார் பாட. உள்முகம் என்று சொன்னால் பராசக்தி அம்சம், அதோ முகம். இந்த முகம்தான் நீலகண்டம். அது யோகியும் சிவமாக மாறும்போது அவனுக்கு கழுத்திலே நீல ஒளி பிரதிபலிக்கும், அவனும் நீலகண்டன் ஆகிடுவார். வேற தீபாவளி அப்படின்னு சொல்றோம், தீபாவளினா தீபத்தை ஒளியை ஏற்றுறது. தீபாவளி ஏற்றுறதுன்னா நம்ம ஆட்கள் பிசிக்கலா என்னது நடையில வரிசையா தீய வீட்டுக்கு தீபத்தை வைக்கிறது மாதிரி நம்ம உடம்புல இதே மாதிரி தீபத்தை ஏற்றணும், அகண்ட ஒளியை ஏற்றணும், உச்சியில ஒளியை ஏற்றணும். நம்ம சோமாக்கினி இந்த அக்னிகள்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம், சூரிய அக்னியெல்லாம் இந்த தீபங்களை ஏற்றுறது ஏற்றினாதான் ஒரு யோகி தனக்கு உள்ளே தீபாவளியை அனுபவிக்க முடியும். இப்படி தீபாவளியை அமைக்க வந்தான ஒளிமயமாகி அவ இறைவனோடு
ஐக்கியமாக முடியும். ஒளிமயம் ஆனால் மட்டும் போது அடுத்தது நாத நிலையில் போய் நாத பரநாதமத்தில் தான் இணைய முடியும். ஏன்னால் நாதாந்த முடிவில் தான் சிவன் இருக்கிறார். அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் முடியாது. அந்த யோகியும் அருள் பெருஞ்சோதியாக மாறினாதான் நாதத்தில் கலந்து மறைய முடியும். வள்ளலார் அதை தான் செய்தார். வள்ளலார் அருள் பெருஞ்சோதியாக மாறினார். அந்த தனிப்பெரும் கருணையான சிவத்தோட ஐக்கியமாயிட்டார். நாத நிலையில் உடந்தோட ஐக்கியம் போனார். அதுதான் செய்யணும். ஆனால் நம்ம அவர் செய்தது சிவயோகம். அந்த சிவயோகத்தை தான் வள்ளலார் அடியார்களும் செய்யணும். இல்லை நம்ம ஒரு ஜோதியை குளிச்சுட்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலுன்னு சொன்னால் அது காப்பாற்றுமா? யோகா சிவயோகம் வள்ளலார் பண்ண மாதிரி சிவ யோகம் பண்ணி மேலே போய் அவரை மாதிரி ஐக்கியமான ஒரு முன் உதாரணம் சாதிச்சு காமிச்சார். மரணம் எல்லாம் பெருவாள்னு எழுதி வச்ச மாதிரி அவர் செய்து காமிச்சார். அப்போ அவர் செய்த பாதையில் நடந்து அவர் வாசி யோகமும் சொல்லியிருக்கிறாரு. எல்லா வாழ்க்கை நிறையும் சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நடந்து வந்தால்தான் வள்ளலாரை மாதிரி நாமும் மரணத்தை வெற்றி கொள்ள முடியும். ஓகே ஓகே நன்றி.